தினம் ஒரு கவிதை உன்னை பற்றியே எழுதி வந்தேன் என் தேவதையே திறக்கப்படாத உன் கதவிடமே என் காதலை நானும் கூறி ஃப்ளீட்டிங் இப்படி கூட பண்ணலாமா என்ன பார்த்துருவோமா. நீட்டாக ஃபஸ்ட்டு ஈவனான மடிப்பாக எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் ஒரு பின்ன குத்தியாச்சா, ஜஸ்ட் ஈவனாக எடுத்து அயன் பண்ண மாதிரி கையிலே அரேஞ்ச் பண்ணி பின் குத்திட்டு உங்கள் ஹைட்டுக்கு ஏற்றாப்புல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எக்கேன் என்ன பண்ணும் அப்படின்னா, சென்டர் ஆஃப் பார்ட் பீட்ஸையும் நீட்டாக எடுத்து ஜிக்ஜாக்காக அரேஞ்ச் பண்ணி அதுலேயும் ஒரு பின்னை குத்திட்டு நீட்டாக ஒரு அயனிங்கும் பண்ணிடணும். ஸோ அயனிங் பண்ணதுக்கப்புறம் நம்ம சாரீ ஃபிளிப் ஃப்ளீட்டிங் ரெடி. நீட்டாக அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் எதிர்ச்சுனே வேர் பண்ண வேண்டிதான். அதில் வேர் பண்ணும்போது இம்பார்ட்டன்டான ஒன்று எல்லாத்துக்கும் ஸ்டெப் ஸ்டெப்பாக வருது, ரொம்ப பிடிக்கும். நீட்டாக கையில் அரேஞ்ச் பண்ணி பின் பண்ணதுக்கப்புறம் நீட்டாக நீங்கள் அதை இன்செர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகே, சாரி லுக் ரெடி. ஃபைனல் லுக் இப்படி தான் இருந்துச்சு. என்னோட ஃபோட்டோஸ் கலெக்ஷனை பார்த்துக்கோங்க. இன்னும் ப்ரீஃபாக வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும்.